வணக்கம் யூவர்ஸ் நான் உங்கள் ஏஎஸ் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தஞ்சாவூர் கவர்மெண்ட் காலேஜ் அதாவது ஜிசிஇ தஞ்சாவூரை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜிசிஇ தஞ்சாவூர் இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே எங்கே காலேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் கோட்டா தான் இந்த காலேஜ் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாவது ஆண்டில் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த காலேஜில் பார்த்தோம்னா அஞ்சு கோர்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்தோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் அப்புறம் பார்த்தோம்னா கம்யூட்டர் சயன்ஸ் இன்ஜினியரிங் இந்த காலேஜ் மொத்தமாக பார்த்தோம்னா முப்பத்தஞ்சி ஏக்கர்ஸை கவர் பண்ணியிருக்கு அதில் முப்பத்தி ஓராயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க இந்த காலேஜில் பார்த்தோம்னா முப்பது கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது அதே மாதிரி முப்பத்தஞ்சு லெபார்டரி அஞ்சு ஒர்க் ஷாப் வச்சுருக்காங்க அடுத்து காலேஜ் ஸ்டாஃப்ஸ் காலேஜ் ஸ்டாஃப்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாருமே நல்ல எஜுகேட்டட் அண்ட் டவுட்ஸ் வந்தாலும் சாப்பிட்ருக்காங்க எப்பயுமே ரெடியாக இருக்காங்க ஸோ உங்களுக்கு எஜுகேஷன்ஸை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு கண்டிப்பாக சொல்லலாம் அடுத்து காலேஜ் ஃபெசிலிட்டியை பொறுத்தளவுக்கு இங்கே லைப்ரரி ஜிம் கேண்டீன் அதோடு இல்லாமல் பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்கும் செப்பரேட்டாக ஹாஸ்டல் வச்சுருக்காங்க ஹாஸ்டலில் சாப்பாடை பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வெஜ் இல்லை ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வெஜிடேரியன் மட்டும்தான் இருக்காங்களாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அது பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவும் கம்மியாக தான் ஸ்காக் பண்ணுறாங்க அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒம்பதாயிரத்து தான் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்பாக ஏழாயிரத்து ஐநூறுரூவா செகண்ட் இயரில் கொடுத்துட்றாங்க கேஷ் அடிப்படையில் அதனால் வந்து நமக்கு செகண்ட் இயரில் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு சிரமம் இருக்காது ஹாஸ்டல் ஃபீஸ் பொறுத்தளவுக்கு பதினஞ்சாயிரத்து ஐநூறுரூவா ஃபஸ்ட் இயரில் கட்ட சொல்கிறாங்க அதில் ஒம்பதாயிரரூவா காஷ் அண்ட் டெபாசிட் வச்சுக்கிறாங்க இதை வந்து ஃபோர்த் இயர் நீங்கள் முடிக்கப்போ கொடுத்துருவாங்க உங்கள்கிட்ட பாக்கியை தான் நீங்கள் வந்து வருஷம் வருஷம் ஹாஸ்டல் ஃபீஸாக கட்டணும் மெஸ் ஃபீஸ் பார்த்தோம்னா மாதம் மாதம் நீங்கள் ரெண்டாயிரம் கட்டுற மாதிரி இருக்கு அதுலேயும் இந்த காலேஜ் நைட் டைத்தில் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க இந்த காலேஜில் செய்கிறதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் எடுக்கணும்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபது நடந்த கவுன்சிலிங் படி இந்த காலேஜில் மினிமம் கட் ஆஃபாக நைன்ட்டி பர்சன்ட் எடுத்திருக்காங்க அதிகபட்சம் வந்து நூற்றி அறுபது கட் ஆஃப் எடுத்திருக்கணும் அதனால் இந்த காலேஜ் சீட்டு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ப்ளேஸ்மெண்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த காலேஜ் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் இப்போ தான் அந்த காலேஜ் டெவலப் ஆகிட்டுருக்கு மேபி இன்னும் ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துலேயோ ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்க நல்ல வாய்ப்பு இருக்குது நீங்கள் மிடில் கிளாஸில் வந்திருக்கீங்களா உங்களுக்கு இன்ஜினியர் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த காலேஜை கண்ணை முடிவிட்டு செலக்ட் பண்ணலாம் இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த காலேஜோட அஃபீஷியல் வெப்சைட்டை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வேதும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் பெஸ்ட் ஆஃப் லக் ஒரு டிஎன்ஏ கோட் பார்த்தோம்னா எயிட் டூ டூ செவன் கவுன்சிலிங் பற்றி ஒரு டிப்ஸ் சொன்னோம்னா முத அஞ்சு காலேஜை தான் அவங்க ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதனால் முதல் அஞ்சு காலேஜை நல்லா பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல காலேஜாக உங்களுக்கு ஏற்ற காலேஜாக பார்த்துக்கோங்க பெஸ்ட் ஆஃப் லக் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க